நன்றி தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே. நாட்டினுடைய தற்போதைய நிலைமை தொடர்பாக நிதியமைச்சர் அவர்கள் நேற்று ஒரு கருத்துக்களை இந்த சபையில் தெரிவித்திருந்தார். அவர் கருத்துக்கள் தெரிவித்தபோது இந்த அரசாங்கத்தினால் எடுத்த தீர்மானங்களுடைய விடயங்கள் தொடர்பாகவும் கடந்த கால அரசாங்கத்தினால் எடுத்த தீர்மானங்களுடைய விளைவுகள் தொடர்பாகவும் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது இதற்கு முன் பேசிய அரசாங்க சார்பான அமைச்சர்கள் கூட தற்பொழுது அரசாங்கம் எடுத்த தீர்மானம் தொடர்பாகவும் அதனால் மக்கள் பாதிப்படைந்தார்கள் என்பதையும் அவர்கள் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை தற்பொழுது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய ஒரு தனி மனித அதிகாரம் வந்து தனி மனிதனிடம் இருக்கின்ற போது அந்த அதிகாரங்கள் எப்படி மக்களை பாதிக்கிறது என்பது இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதாவது இந்த நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறை என்பது தொடர்ச்சியாக 77 ஆம் ஆண்டு முதல் இருக்கின்ற காரணத்தினால் தற்பொழுது இந்த 2019 ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துக்கு பிற்பாடு வந்த அரசாங்கத்தில் கூட 19வது திருத்தச் சட்டத்தில் இருக்கின்ற அதிகாரங்கள் காணாதென்று 20வது திருத்தச் சட்டத்தை முன்மொழிந்த அந்த அப்போதைய நீதியமைச்சர் தற்பொழுதைய நிதியமைச்சரும் கூட அவர் கூட நேற்றையான உரையில் நிறைவேற்று அதிகாரம் முறை என்பது நாட்டுக்கு பொருத்தமில்லை என்ற கருத்தை கூறுகிறார். அதே அவர்தான் அந்த 20வது திருத்தச் சட்டத்தை முன்மொழிந்த அமைச்சரும் அவராகத்தான் இருக்கிறார். ஆகவே இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற சகல துறை சார்ந்த அமைச்சர்களும் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அந்த நிறைவேற்று அதிகார முறைமை என்பது இலங்கைக்கு பொருத்தமில்லை என்ற விடயத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. தற்பொழுது நாட்டினுடைய நிலைமை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாகத்தான் இலங்கையை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர முடியும் என்று நிதியமைச்சருடைய உரை இருந்தது. சர்வதேச நாணய நிதியத்தினும் உடைய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இலங்கையை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக தற்பொழுது இருக்கின்ற நெருக்கடி நிலை தொடர்பாக அரசாங்கம் என்ன கருத்துக்களை வைத்திருக்கிறது அல்லது என்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறது என்றால் அதற்குரிய முயற்சிகள் என்பது வெறுமனே சைவராகத்தான் இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது நாட்டில் இருக்கின்ற மக்கள் அது அரச சேவையாளராக இருக்கலாம், சாதாரண மக்களாக கூட இருக்கலாம், இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய சிரமங்களை மக்கள் எதிர்நோக்குகிறார்கள். அதேபோல் கேஸை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய சிரமங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அதேபோல் பலதரப்பட்ட மருந்துகள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதேபோல் சாதாரணமாக மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலைகள் மிகவும் அதிகரித்திருக்கிறது. போக்குவரத்து செலவு அதிகரித்திருக்கிறது. பல இலங்கை போக்குவரத்து சபை சில இடங்களில் டீசல் தட்டுப்பாடு காரணமாக போக்குவரத்துகளை நிறுத்தி இருக்கிறது. மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு பல கிலோமீட்டர்கள் நடந்து வந்து பாடசாலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தற்பொழுது அரசாங்கத்தினுடைய மக்களுடைய இந்த நெருக்கடி நிலையை இல்லாதொழிப்பதற்கு அரசாங்கம் எப்படிப்பட்ட தீர்மானங்களை உடனடியாக எடுத்திருக்கிறது என்பதை கேட்டால் அதற்குரிய பதில் இல்லை. தற்பொழுது இலங்கைக்கு ஏற்படுத்தி இலங்கையினுடைய மிகப்பெரிய வருமானமாக இருக்கின்ற அந்த சுற்றுலா பயணிகள் வந்து தங்குகின்ற விடுதிகளில் சமையல் எரிவாயு இல்லை. குறிப்பாக கடந்த வாரம் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற 5 சுற்றுலா விடுதிகள் தங்குகின்ற விடுதிகள் இருக்கிறது. அவர்கள் ஒரு எழுத்து மூல கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்ற போதும் எங்களுடைய விடுதியில் சமைப்பதற்குரிய எரிவாயு இல்லாத காரணத்தினால் நாங்கள் சுற்றுலா பயணிகளை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று நான் இது தொடர்பாக அங்கிருக்கின்ற மாவட்ட அதிகாரிகளிடமும் எரிவாயு விற்பனை செய்கின்றவர்களும் இதந்த கவனத்தை கொண்டு வந்திருந்தேன். ஆனால் இன்று வரை அவர்களுக்குரிய அந்த பதிலும் தீர்வும் கிடைக்கவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களை இந்த இன்றைக்கு மக்கள் இருக்கின்ற அந்த நெருக்கடி
நிலை என்பது மிகவும் ஒரு மோசமான நிலையாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். தற்பொழுது இலங்கையில் 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு நடைபெறுகிறது. அது இன்னும் ஒரு சில நாட்களில் இன்னும் மேலதிகமாக அதிகரிக்கும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கு அவசியமான தீர்வு என்னவென்று சொன்னால், இவ்வளவு காலமும் இந்த அரசியல்வாதிகள் மேலதிகமாக சம்பாதித்த, அதாவது மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுடைய பணத்தை சம்பாதித்த, அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக சேர்த்து வைக்கின்ற அந்த பணத்தை உடனடியாக அவர்கள் திரைசேரிக்கு கொடுக்க வேண்டும். அந்த திரைசேரிக்கு உடனடியாக அந்த பணத்தை கொடுப்பதன் மூலம்தான் இந்த அவசரமான நிலையை, மக்களுடைய நெருக்கடி நிலையை அவசரமாக போக்குகின்ற சூழல் இருக்கும். குறிப்பாக அது எல்லா கட்சிக்கும் பொருத்தமானது. கிட்டத்தட்ட 20,000 பில்லியன் டாலர் பணங்கள் இந்த அரசியல்வாதிகளிடம், மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய பணம், இந்த நாட்டினுடைய பணம் ஒவ்வொரு 2 கட்சிகளுக்கும் பொதுவானது. எல்லா அரசியல்வாதிகளிடமும் இந்த பணம் இருக்கிறது. 20,000 பில்லியன் டாலர் என்பது ஒரு சாதாரண தொகை அல்ல. அந்த பணத்தை எப்படி பெற்று இந்த மக்களுடைய நெருக்கடி நிலையை போக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். மக்கள் நெருக்கடி நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் அன்று தன்னுடைய பிள்ளைக்கு தேவையான உணவுப் பொருட்கள். சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட அவர்களுக்கு தேவையான உணவுகளை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு சாதாரண பிரதி சபையினருடைய பதவி என்பது ஒரு நாட்டை கைப்பற்றுவது போல, ஒரு இனத்தினுடைய விடுதலையை கொண்டு வருவது போல மிகப்பெரிய ஒரு கால நேர அட்டவணையில் மிகப்பெரிய வாக்கெடுப்பின் மத்தியில் இந்த சபையில் நிறைவேற்றப்படுகிறது. மக்களுடைய நெருக்கடி நிலை இருக்கின்ற போது இப்படியான ஒரு சாதாரண ஒரு பிரதி சபையினர் பதவிக்கு மிகப்பெரிய நேரம் எடுத்து மிகப்பெரிய ஒரு போட்டித்தன்மையாக இந்த சபையில் நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே இதற்கு முன் பேசிய முன்னாள் அமைச்சர் ரோஹித குணவர்தன் அவர்கள் பேசியிருந்தார், இந்த ஆட்சியை ஒப்படைப்பதற்கு தயார், யார் இதை எடுப்பார்கள் என்று. நான் கூறியிருந்தேன், வெளியில் இருக்கின்றவர்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று. இந்த அவர் கூறியிருந்தார், அவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படவில்லையே என்று. உண்மையில் இங்கே அரசியல்வாதிகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வருகிறவர்கள். அவர்கள் எந்த விதமான திறமசாலிகளாக இருக்கலாம். அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த சபையில் யார் இல்லை, பொறியியலாளர் இருக்கிறார், சட்டமாணிகள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், வைத்தியர்கள் இருக்கிறார்கள், சகலதுறை அவர்கள் இருந்தும் ஏன் இந்த பொருளாதாரம், இலங்கையில் இருக்கின்ற பொருளாதாரம் இப்படி வீழ்ச்சியடைந்தது என்றால், மக்களுக்காக உண்மையாக தியாகம் செய்யக்கூடிய உள்ளம் கொண்டவர்கள் தேவை. மக்களுக்கு உண்மையாக தியாகம் செய்யக்கூடிய, மக்களுக்காக விட்டு கொடுப்பு செய்யக்கூடிய தியாகம் கொண்ட தலைவர்கள் தேவை. அப்படியாக இருந்தால்தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும். ஏனென்று சொன்னால், அவர் கூறியது போல இந்த பாராளுமன்றத்திலும் இருப்பார்கள். பாராளுமன்றம் கலைத்து இன்னொரு புதிய பாராளுமன்றம் வரும்போதும் இதே கல்விமான்கள் இந்த சபையில் இருப்பார்கள். ஆனால் இலங்கையினுடைய பொருளாதாரம் ஏன் முன்னேறவில்லை, இலங்கை ஏன் இந்த பொருளாதார நெருக்கடிக்குள் சென்றிருக்கிறது என்று பார்த்தால், இலங்கையினுடைய ஆட்சியாளர்களுடைய தீர்மானம் சகலமும் அரசியல் சார்ந்த தீர்மானங்களாகவே இருக்கிறது. ஒரு பொருளாதார கொள்கையினுடைய தீர்மானங்களாக அல்லது பொருளாதார நிபுணர்களை அழைத்து இந்த விடயங்களை செய்வதால் இலங்கைக்கு பாதிப்பா, மக்களுக்கு நன்மையா என்ற ஒரு கருத்தை கேட்காமல் ஒரு அரசியல்வாதிகள், குறிப்பாக ஜனாதிபதி, தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கின்ற போது அது நாட்டு மக்களை முழுமையாக பாதித்திருக்கிறது. ஆகவே இந்த தொடர்ச்சியான அரசாங்கங்களினுடைய
எடுத்த தீர்மானங்கள் மிகவும் பாரதூரமாக இன்றைக்கு எங்களுடைய மக்களை வீதியில் கொண்டே விட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் கூறுவது என்ன, இலங்கையை பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறுவதற்கு பதிலாக இங்கு இனவாத கருத்துக்களை, இனவாத சிந்தனைகளை, தமிழினத்தை அடக்கியாள நாங்கள் எங்களால் தான் முடியும் என்ற கருத்துக்களை மக்கள் மத்தியில் செலுத்தி அந்த வாக்குகளை பெற்று அவர்கள் ஆட்சியில் அமைக்கிறார்கள். அதே வாக்குகளை கொடுத்த மக்கள் 2019 நவம்பர் மாதம் எந்தவித அரசியல் அனுபவமும் இல்லாத பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளராக இருந்த ஒரே காரணத்தினால் இலங்கையில் தமிழர்களை மிக படுரமாக கொலை செய்ததன் காரணத்தினால் நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கினார்கள். அது மாத்திரமல்ல, 2020 கிட்டத்தட்ட 3/2 பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களை அதே மக்கள் வழங்கி அவருக்கு மேலும் பலம் சேர்த்தார்கள். இன்றைய நிலை என்ன? இன்றைக்கு மக்களுடைய கேள்வி என்ன? இந்த அரசாங்கம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதே மக்கள்தான் இதே ஜனாதிபதியை தெரிவு செய்தார்கள், இதே பிரதமரை தெரிவு செய்தார்கள், இந்த 3/2 பெரும்பான்மை வருவதற்குரிய வாக்குகளை அளித்தார்கள். ஆனால் இன்று அதே மக்கள் அந்த அரசாங்கத்தை, அந்த ஜனாதிபதியை வீட்டுக்கு செல்லும்படியாக கூறுகிறார்கள். இதே கருத்து, இதே மக்கள் எதிர்ப்பு, இதே நிலைப்பாடு வேறொரு நாட்டில் இருந்தால் அந்த தலைவர் உடனடியாக அவர் ராஜினாமா செய்திருப்பார் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மக்களுடைய இன உரிமைக்காக, இன சமத்துவத்துக்காக எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற போதும் எங்களுடைய மக்கள் நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், நீங்கள் வேண்டாம் என்றால் நான் உடனடியாக வீட்டுக்கு சென்று விடுவேன். ரோஹித்த போகலாகம் அவர்கள் கூறியிருந்தார், ரோஹித அபயகுணவர்த்தன் அவர்கள் கூறியிருந்தார், பாராளுமன்றம் கலைப்பதாக இருந்தால் முதல் கையெழுத்து தன்னுடைய கையெழுத்தாக இருக்கும் என்று. இந்த அரசாங்கத்தினால், அரசியல் கட்சிகளினால் சரியான தலைமத்துவம் மக்களுக்கு வழங்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அந்த அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற போது நாங்களும் அதற்குரிய ஆதரவை வழங்குவோம் என்று இந்த சபையில் கூறுகின்றேன். மக்களுடைய அவசரமான நெருக்கடி நிலைக்கு அவசரமான முடிவுகளை, அவசரமான தீர்மானங்களை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும். ஊழல் அரசியல்வாதிகளிடம் இருக்கின்ற அந்த ஊழல் பணங்களை, வெளிநாட்டில் இருக்கின்ற டொலர்களை உடனடியாக இலங்கைக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையின் ஊடாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.